மேன், உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? அம்மாக்கா, ஒய்ஃபுக்கா, இல்லை குழந்தைக்கா? இந்த கேள்வி கேட்கும் போதே நிறைய பேர் அம்மா, குழந்தை, அப்புறமா தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப தப்பான பதில். ஏன்னு நான் சொல்கிறேன். ஃபார் அ மேன், ஒய்ஃப், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த ஆர்டரில் தான் ப்ரையாரிட்டி இருக்கணும். அண்ட் ஃபார் அ உமன், ஹஸ்பண்ட், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த ஆர்டரில் தான் ப்ரையாரிட்டி இருக்கணும். இந்த லாஜிக்கை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் அவங்களுக்கு நம்ம குழந்தைங்க தான். தட் இஸ் வை தே லவ் அஸ். நம்ம குழந்தைங்களுக்கு நாம தான் பேரண்ட்ஸ். தட் இஸ் வை தே லவ் அஸ். பட் நம்ம பார்ட்னர் மட்டும்தான் நாம யாருன்றதுக்காக நம்மளை லவ் பண்றாங்க. அவங்க மட்டும்தான் உங்களை என்னவோ எப்படியோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு உங்க கூட வந்து வாழணும்னு உங்களை சூஸ் பண்றாங்க. திஸ் டஸ் நாட் மீன் தட் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஒய்ஃபுக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். டோன்ட்